அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நாம 7.5ல் அஞ்சாவது கணக்கு பார்க்க போகிறோங்க. கணக்கு ஒரு தடவை படிப்போமா? ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு காண்க. இதாங்க உருளை. உருளைனா ஒரு டின்னு ஞாபகம் வச்சுங்க. அந்த டின்னுடைய அடிப்பகுதி இப்படிங்க இருக்கும், வட்டமாக தானேங்க இருக்கும். மேல் பகுதி அது வட்டமாக இருக்குங்க. இப்போ ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்க போகிறோம்னு அர்த்தங்க. ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? சுற்றி பெயிண்ட் அடிக்கணும், அது புறப்பரப்பு. மேலேயும் பெயிண்ட் அடிக்கணும், கீழேயும் பெயிண்ட் அடிக்கணும். ரெண்டு வட்டத்தோட பரப்பு, அவ்வளோதாங்க. அப்போ வட்டத்தோட பரப்பு பையார் ஸ்கொயர்டு. இங்கே ஒரு பையார் ஸ்கொயர்டு, அங்கே ஒரு பையார் ஸ்கொயர்டு. அப்போ மேலே கீழே பெயிண்ட் அடிக்கணும்னா ரெண்டு பையார் ஸ்கொயர், ரெண்டு அடிப்பரப்பு. சுற்றி பெயிண்ட் அடிக்கணும்னா அடி சுற்றளவு இன்று உயரம். அப்போ வட்டத்தின் சுற்றளவு இன்று உயரம். வட்டத்தின் சுற்றளவு 2πr, உயரம் வந்து ஹச்சு, 2πr ஹச்சு. அப்போ மொத்த புறப்பரப்பு, மொத்த பரப்புனாக்கா புறப்பரப்பு 2πr ஹச்சு, ரெண்டு அடிப்பரப்பு 2πr ஸ்கொயர், அதாங்க. இப்போ இங்கே கணக்குக்கு வருவோங்க. ஆரம் என்பது, உருளையினுடைய ஆரம் என்பது எதுக்குங்க சமம்? உயரத்தில் மூன்றில் ஒரு பங்கு. இது உயரம், மூணில் ஒரு பங்கு. உயரத்தில் மூணில் ஒரு பங்கு. அப்போ ஆரோட மதிப்பு என்னங்க? ஹச்சு இன்ட்டு 1/3. இதை சுருக்கணும்னா ஒரு ஹச்சு, ஹச்சு பை 3. அப்போ ஆறினுடைய மதிப்பானது ஹச்சு பை 3. அப்போ நம்ம என்னென்னா, இங்கே மொத்த பரப்பு கண்டுபிடிக்கிறப்ப ஆறு இருக்கிற இடத்துல ஆறுன்னு போடாமல் ஹச்சு பை 3னு போட்டுக்கணுங்க. இப்போ நம்ம கணக்கு போடுவோமாங்க. தயாராக இருக்கீங்களா? அப்போ இந்த உருவத்தினுடைய மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு வேணும்னா நம்ம என்னங்க செய்யணும்? 2πrஹச்சு ப்ளஸ் 2πr ஸ்கொயர். இதில் இந்த ஆர் என்பதற்கு பதிலாக, இங்கேயும் இந்த ஆர் என்பதற்கு பதிலாக நம்ம என்னங்க போடணும்? ஹச்சு பை 3னு பிரதையிடணும். பிரதையிடுவோமாங்க. அப்போ ஈக்குவல் டு 2 × π இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்னங்க போடணும்? ஹச்சு பை 3. அப்போ ஹச்சு பை 3 இன்ட்டு ஹச்சு, ப்ளஸுக்கு ப்ளஸ்ஸு, 2π ஆருக்கு பதிலாக ஹச்சு பை 3. ஆர் ஸ்கொயர்டுனா ஹச்சு ஸ்கொயர்டு பை 3 ஸ்கொயர்டு, அவ்வளோதாங்க. இல்லை இது இன்னும் கொஞ்சம் விரித்து எழுதணும்னு நம்ம நினச்சா என்னங்க பண்ணலாம்? ஆர் ஸ்கொயர்டை ஹச்சு பை 3 இன்ட்டு ஹச்சு பை 3னு போட்டுக்குவாங்க. அப்படி கூட போட்டுக்கலாம். அப்போ ஹச்சு பை 3 இன்ட்டு ஹச்சு பை 3. இப்போ என்ன செய்ய போகிறோம்? பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுக்க போகிறோம். யாராக இருக்கா பொதுவாக இருக்கா? 2 இங்கேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார். பை இங்கேயும் இருக்கார், பை இங்கேயும் இருக்கார். ஹச்சு பை 3 இங்கேயும் இருக்கிறாரு, ஹச்சு பை 3 இங்கேயும் இருக்கிறாரு. இந்த ஒரு ஹச்சு இங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் ஒரு ஹச்சு இருக்கிறார். அப்போ என்னங்க பண்ணலாம்? 2π ஹச்சு பை 3 ஹச்சு எல்லாத்தையும் எடுத்துடலாங்க. அப்போ எல்லாத்தையும் எடுத்தால் என்னங்க ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல 2π ஹச்சு ஸ்கொயர்டு பை 3 இதை வெளியில் எடுத்துட்டோம். மிச்சம் என்னங்க இருக்குங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டால் 1 இருக்குன்னு அர்த்தங்க. 1 ப்ளஸ் 2π ஹச்சு பை 3 ஹச்சு ஸ்கொயர்டு பை 3 எடுத்துட்டோம். அங்கே என்னங்க இருக்குது? 1/3 இருக்கார். இதை எப்படிங்க சுருக்கிறது? 1 × 3, 3 × 1, 4/3. அதை எடுத்து எழுதுவோம். அடுத்த வரையில் எப்படி எழுதலாம்? 2π ஹச்சு ஸ்கொயர்டு பை 3 இன்ட்டு 1 × 3, 3 × 1, 4/3. இப்போ இதை சுருக்கணும் என்னங்க கிடைக்கும்? ஈக்குவல் டு 2 × 8π ஹச்சு ஸ்கொயர்டு, பை ஹச்சு ஸ்கொயர்டு பை 3 × 9. அவ்வளவு என்னங்க அப்படின்னா, இந்த இடத்துல சதுர அலகுகள் பரப்புங்கிறதுனால சதுர அலகுகள், இதாங்க மொத்த பரப்பு. புரியுதுங்களாங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். பாக்கி நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாமாங்க. நன்றிங்க.